Hello friends, in the video, Hindu newspaper, that is 23rd day, Hindu newspaper, English vocabulary words. First word is President, that is spell P-R-E-C-E-D-E-N-T. This is the meaning of event, அடுத்த வர ஈவெண்ட் இல்லை செயலில் அதை எப்படி நீங்கள் சரிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ப்ரெசிடெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு நடந்த ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது, ஒரு ரெஃபரன்ஸாக அந்த ஈவெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத ப்ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்கிங், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கிங் அப்படின்னு STALKING, இதுக்கு ஆக்சுவல் வேர்ப் ஸ்டாக், STALK. ஓகேங்களா? இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அமைதியாக பின்தொடர்வது, அதாவது சத்தம் போடாமல் ஒருத்தர் பின்தொடர்வது, இல்லை அவருக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் அவர் விருப்பத்துக்கு மீறி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்டாக்கிங். அப்புறம் ரெட்டாலியேஷன், RETALIATION. இது எப்படின்னா பதுங்கி தாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்கிற அர்த்தம். சொலட்டியம், SOLATIUM, அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு வெகுமதிப்பாக இல்லை ஒரு அன்பளிப்பாக அவர் செய்த ஒரு வேலைக்காக கொடுக்கறது சொலட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அவர்மெண்ட், அவர்மெண்ட், AVERMENT, அவர்மெண்ட். இது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு ப்ரூஃப் இல்லை ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறது பேர் அந்த ப்ராசஸோட பேர் அவர்மெண்ட். இட்னரி, ITINERARY, இட்னரி. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு பயணத்துக்கு நீங்கள் வகுத்த ஒரு வழி அப்படின்னு சொல்கிறத இட்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேண்டமோனியம், ஓகே. பேண்டமோனியம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ஒரு குழப்பம், அது ரொம்ப வேகா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தமான ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்கிறத பேண்டமோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் PANDE, ஈ வரும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் ஏ அப்படின்னு சொல்லிடணும். PANDEMONIUM, பேண்டமோனியம். அடுத்து எக்ஸ்பெடேட், எக்ஸ்பெடேட். ஸ்பெல்லிங் EXPEDITE. இதுக்கு அர்த்தம் ஒரு செயல், ஒரு செயலை அந்த செயல் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பெடேட், இல்லை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த எக்ஸ்பெடேட் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்புறம் எக்ஸாசிஸ், EXORCISE. இது ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது, ஒருத்தரோட உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறது. இது மோஸ்ட்லி இந்த ஆவி பேய் பூதம் அந்த மாதிரி தீமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, மோஸ்ட்லி அந்த கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இதை இந்த கெட்ட எண்ணத்தை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு இடத்துலேருந்து நீங்கள் விலகி போகிறது, அதுக்கும் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், எக்ஸாசிஸ். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை நியோஃபைட், NEOPHYTE. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, புதுசாக ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டுக்கு வராரு, இல்லை ஒரு புது இப்போ ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராசஸ் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அவரை நியோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெலிட்டன்டே, ஓகே, DILETTANTE. அதோட அர்த்தம் என்னென்னா, கலையில் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, அவரோட பயிற்சி கலையில் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவரை டெலிட்டன்டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டாச்சர், STATURE, ஸ்டாச்சர். அது ஒருத்தரோட
உருவ அமைப்பு ரொம்ப ஹைட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு அவரோட ஸ்டாச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட புகழ் இல்லை அவரோட சொத்து இது பவர் சொத்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு அவரோட ஸ்டாச்சர் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது அவரோட புகழ் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஸ்டாச்சர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து டெசிஃபர். டெசிஃபர்னால் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கிறது இல்லை தீர்வு காண்றது, அதுக்கு வந்து டெசிஃபர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. DECIPHER அதுதான் அதோட ஸ்பெல்லிங். அப்புறம் டேப்லோ. டேப்லோ அதோட ஸ்பெல்லிங் வந்து TABLEAU. இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வரலாறு சான்றையோ இல்லை ஒரு கதையையோ தழுவி அதுக்காக ஒரு உருவம் கொடுக்கறது, ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டேப்லோ. சரிங்களா, ஒரு கதையையோ இல்லை ஒரு வரலாறு விஷயத்தையோ சின்ன சின்ன மாடல் மாதிரி வச்சு வெளிக்கொணர்வது, அதாவது ஒரு பெயிண்டிங் விதத்துலேயோ இல்லை ஒரு பொம்மை செய்கிறது மூலியமாகவோ வெளிப்படுத்துவதற்கு பேர் வந்து டேப்லோ. ஸ்பெல் வந்து TABLEAU. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த பர்டிகுலர் வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸை சொல்லலாம். இல்லை கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்குல்ல, கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் க்வெஸ்சன்ஸை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.